பாவத்தை நீங்கள் ஃபைட் பண்ணாமல் விட்டீங்கன்னா, பாவத்தை நீங்கள் அடக்காமல் விட்டீங்கன்னா, பாவத்தை டீல் பண்ணாமல் விட்டீங்கன்னா, பாவத்தை வெட்டாமல் விட்டீங்கன்னா, அது வந்து இந்த வாழ்க்கையை நரகமாக்கி விட்டுரும். முதல் உதாரணம் வந்து இந்த அடிக்ஷன், உதாரணத்துக்கு போர்னோகிராஃபி அடிக்ஷன், இல்லைன்னா போதை மருந்து, இல்லைன்னா இந்த குடி பழக்கம். இதுக்கு அடிக்ட் ஆகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி பாவம் வந்து இந்த வாழ்க்கையை அழிச்சு போடுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அது எப்படி தொடங்குது, இந்த அடிக்ஷன்லாம் சின்ன விதத்தில் தான் தொடங்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமே அவங்களுக்கு இன்பத்தை தந்தது, ஆனால் இதுக்கப்புறம் வந்து போகணும், அதிக அதிகமாக வேணுன்றாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த இன்பம் வரும்னு. போக போக அது அடிமை ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வேறு எதுவுமே முக்கியம் இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு ஆகிடுது. நித்திய நரகத்தை விடுங்க, இந்த வாழ்க்கையே நரகம் ஆகிடுச்சு. அவங்க ரட்சிப்பை கண்டடையலைன்னா என்ன ஆகும், இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு இன்னும் மோசமாக நரகமாக, அவ்வளோதான். நரகன்றது வந்து இப்படியே வாழ்ந்துட்டு பட்டுன்னு கீழே விழுறது இல்லை, இப்படியே போகிறது. இந்த வாழ்க்கையிலே நரகம்.